லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கண்டிப்பா வந்துருங்க. நிச்சயம் வர மீனாட்சி, நான் வராம யாரு வருவா? நீங்க சொன்னபடி வந்து நின்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ரெண்டாவது பொண்ணு வாழ்க்கை தான் யாருமே எதிர்பார்க்காம எப்படியோ அமைஞ்சிருச்சு. யமுனாவுக்காவது அவ ஆசைப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டுமே, அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு மேல உங்க சௌரி. பாத்தியக்கா, மீனாட்சி அக்கா எப்படி கூப்பிடுதுன்னு? இந்த மாமா வர, நான் வராம வேற யார் வருவானு இழுக்கிறாரு. இந்த ஆள் சரியில்லைக்கா, உன் மேல இருக்கிற பயம் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? ஒன்னதான் கேக்குறேன், என்ன நடக்குதுங்க? இப்ப எதுக்கு அவகிட்ட வரேன்னு சொன்ன? இவ்வளவு தூரம் வந்திருக்கா, என்கிட்ட பேச்சுக்குன்னு ஒரு வார்த்தை கூட பேசல. சரியா, என்ன மதிச்சாவது கூப்பிட்டாளா? யோ, சங்கிலிக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்காம நின்னு போச்சு. இப்ப சக்தி வேற ஒருத்தனோட வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த உருத்தல் கொஞ்சமாவது அவகிட்ட இருக்கா? எதுவுமே நடக்காத மாதிரி வந்து கூப்பிட்டு போறா? சரியா, சங்கிலி கல்யாணம் நின்னு போச்சு, அதுக்கு ஒரு மன்னிப்பு அவ கேட்டிருப்பாளா? நீ என்னடா, பொண்ணுக்கு சடங்கு நடத்தி கொடுக்கறன்னு சொல்லி அனுப்புற? யோ, என்ன காத்து மாத்தி அடிக்குதா? என்ன புஷ்பா, என்னைய போய் சந்தேகப்படுற? நான் அப்படியெல்லாம் செய்வேனா புஷ்பா? ஏமாமா, அப்புறம் எதுக்கு மீனாட்சி அக்கா கிட்ட நான் வரேன்னு சொல்லி பள்ளிலிச்ச? டபுள் கேம் மாதிரியா? ஏண்டா, நீ வேற தேவையில்லாம ஏண்டா பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்க? வர்றேன்னு சொல்லி அனுப்புவோம். மீனாட்சி நான் வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பா. ஆனா நான் போனா தானே, இப்பவே நான் வரலைன்னு சொல்லிட்டா வரலைன்னா போகட்டும்னு மனசளவுல அவ ரெடி ஆயிருவா. இப்பவே வர்றேன்னு சொன்னதுனால கடைசி வரைக்கும் நான் வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல நான் வரமாட்டேன்னு சொன்னா அது வேற லெவல்ல இருக்கும்ல. மாமா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன் மாமா, கலக்குற. யோ, நீ வரன்னு சொன்ன உடனே சாரியா, நான் கூட உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். நீ சொல்றது தாயா சரி, நீ வரணும்னு அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கணும். ஆனா நீ போக கூடாது. நீ போகலன்னா என்னாகும்? பிரச்சனை வரும். வரட்டும். அதெல்லாம் அப்போ. அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடந்துச்சுன்னு நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க? நிச்சயமா சொல்றியா, அந்த கோக்கில அடிச்ச அடியில தான் இவன் உன்னை கூப்பிட வந்திருப்பா. நீ சொல்றது சரிதாயா? இப்ப நீ வரேன்னு சொல்லிட்டு அங்க போகாம இருந்தா நிச்சயம் அந்த இடத்துல ஒரு பிரளயமே நடக்கும். நடக்கட்டும், நடக்கட்டும்ங்கிற
அங்க எந்த தப்பு நடந்தாலும் அது எனக்கு சந்தோஷம்தான், சந்தோஷம்தான். மீனாட்சி, உன் பொண்ணுக்கு காலேஜ் ப்ரொஃபசர் கேக்குதா? நீ இன்னும் அசிங்கப்பட வேண்டியது எவ்வளவோ இருக்கு. ஒவ்வொன்னா பண்ற. அக்கா, கல்யாண பொண்ணு நீ, நீ எதுக்குக்கா இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? பரவாயில்லடி அக்கா, இவ்ளோ நடக்குது. சக்தி அக்காவ ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்ல? ஆமாண்டி, அவளும் இருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன பண்றது, இன்னும் அவளை நம்ம மறு வீட்டுக்கே கூப்பிடல, அப்புறம் எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிட முடியும்? இது பொண்ணுறுத்தல் தானே, பரவாயில்ல இருக்கட்டும். சக்தி பந்தக்கால் நடும்போது வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். வந்துட்டாங்க போல, நீ அம்மாவை கூப்பிடு. மா, அம்மா அவங்க வந்துட்டாங்க. மா, இதோ வந்துட்டேம்மா. மா, எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. மீனாட்சி அம்மா, எங்க சக்தியும் மாப்பிளையும் இல்ல? அவங்களை இன்னும் மறு வீட்டுக்கே அழைக்கலம்மா, அதுக்கப்புறம் தானே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிட முடியும். நீங்க பெரியவங்க, உங்களுக்கெல்லாம் சொல்லணுமா என்ன? சரிங்கம்மா, வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்களே, வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன மீனாச்சம்மா, நகை செய்யற ஆசாரி இன்னும் வரலையா? இதோ இப்ப வந்துருவாரு. அவங்க எப்ப வந்தா என்ன? உங்க வீட்டு ஆம்பளை வரல? என்னங்க, எது முக்கியமோ அதை கேட்காம மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. மீனாட்சி அம்மா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், பொண்ணு இருக்கும் போது வீட்டுக்கு உறுத்துள்ள ஆம்பளை கூட இருக்கணும். என்ன மீனாட்சி அம்மா, யாரும் வரலையா? அம்மா நேத்தே போய் கூப்பிட்டாங்க, கண்டிப்பா வந்துருவாரு. நீங்க கூப்பிட்டதெல்லாம் இருக்கட்டும், அவர் வரேன்னு சொன்னாரா இல்லையா? ஏம்மா, நாங்க எங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, உங்க வீட்டு ஆம்பளைங்கெல்லாம் இன்னும் யாரையும் காணுமே. இல்ல இல்ல, கண்டிப்பா வந்துருவாரு, வர நேரம் தான். நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க, ஆனா பேச வேண்டிய ஆளு வாயே துறக்கலையே. மீனாட்சி அம்மா, நீங்க சொல்லுங்க, வருவாரா இல்லையா? வருவாரு. சரி, அப்போ ஒன்னு பண்ணுவோம், அவர் வர வரைக்கும் எல்லாரும் காத்துட்டு இருப்போம், அவரு வந்ததுக்கு அப்புறம் இந்த சடங்கெல்லாம் ஆரம்பிச்சுக்கலாம். மா, நகா சாரி வந்திருக்கம்மா. உள்ள வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. அம்மா, சடங்கு ஆரம்பிச்சிடலாமா? நல்ல நேரத்துல ஆரம்பிக்கணும். ஐயா, நீங்க போய் முதல்ல உட்காருங்க. பொண்ணு இருக்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண.
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாம இங்க இருக்கோம். இந்த மூணும் நம்மளை இங்க உட்கார வச்சுட்டு வெளியே போய் நின்றுட்டு இருக்குங்க. மா, அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் அவர் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க? ஏய் கார்த்தி, எல்லாத்துக்கும் சரி சரின்னு வளைஞ்சு போக முடியாதுடா, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஆமா கார்த்தி, உங்க அம்மா அப்படி என்ன தப்பா பேசிட்டாங்க? வீட்ல ஆம்பளை இருக்கணும்னு கேக்குறது தப்பாது. நீங்க விடுங்கக்கா, அவன் அப்படிதான் பேசிட்டு இருப்பான். மா, அவர் வரமாட்டாருமா? ஆமாமா, எனக்கு தெரியும். நாம இப்ப என்ன பண்ணலாம்? நான் கூப்பிடும் போது ரொம்ப அதிசயமா வரதா சொன்னார், ரொம்ப நம்பிக்கையோட. அவர் வரன்னு சொன்னாலும் அந்த புஷ்பா கிளம்பும் போது வேணான்னு சொல்லியிருப்பா. கரெக்டுமா, இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் அவரை புஷ்பா எப்படிமா விடுவாங்க? யமுனாக்கா, நீ எதுக்கும் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. யமுனா கால் பண்றா, இப்ப பேசவா? பேசு பேசு. ஹலோ, நான் யமுனா பேசுறேன். அதான் எனக்கு தெரியுது, யமுனா காலிங் தான் போன்ல வருது. இங்க ஃபங்க்ஷன் எல்லாமே ஆரம்பிச்சாச்சு, நீங்க எப்ப வரீங்க? ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன்? போன மீனாட்சிட்ட கொடு. கிட்ட பேசணும். என்னங்க சொல்லுங்க? சொல்லுங்கன்னா நீ தான் சொல்லணும். என்ன என்ன சொல்றீங்க? நேத்தே சொன்னே இல்லையா நம்ம யமுனாவுக்கு பொண்ணு இருக்கிறாங்கன்னு? சொன்ன. என்ன மீனாட்சி? சொன்னா போதுமா, முறப்படி அழைக்க வேணாமா? என்னங்க, நேத்து தான் வீட்டுக்கு வந்து அவ்வளவு தூரம் அழைச்சனே. நீங்க அப்ப வரேன்னு சொன்னீங்களே, எல்லாரும் இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த எங்க முறப்படி அழைச்ச? தட்ட ஒரு ஓரமா வச்சுட்டு போயிட்ட, இதுக்கு பேர் அழைக்கிறதா? மீனாட்சி, அழைக்கிறதுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? புருஷனையும் பொண்டாட்டியும் பக்கத்துல பக்கத்துல வச்சு மரியாதையா தட்ட கையில கொடுத்து நீங்க தான் வந்து ஃபங்க்ஷனை நடத்தி கொடுக்கணும்னு வாய் நிறைய கூப்பிடணும். விழாவை சிறப்பா நடத்தி கொடுங்கன்னு கேட்கணும். நீ அப்படியா நடந்துகிட்ட? நான் வர்றேன் வர்றேன்னு சொல்லி அனுப்புனது ஒரு வாய் வார்த்தைக்கு தான். என்ன, நான் வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கியா? சுத்தம் இங்க பாரு, முறப்படி அழைச்சிருந்தா நாங்க ரெண்டு பேருமே வந்திருப்போமே. நீ அழைச்ச லட்சணத்துக்கு நான் வர்றேன்னு சொன்னதே ரொம்ப பெருசு. போனவை என்ன என்ன சொன்னாரு? என்னம்மா சொன்னாரு? மா, என்ன ஆச்சு? வழக்கம் போல அந்த மனுஷன் நேரம் பார்த்து காலம் பார்த்து பழி வாங்குறாரு. என்னம்மா சொல்ற? வரமாட்டாரு. கோகிலா, என்ன பாரு போ. அப்போ நாம என்னம்மா பண்றது? என்ன மீனாட்சி அம்மா, எங்களை உள்ள உட்கார வச்சுட்டு நீங்க இப்படி வெளியில வந்து நின்னுட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? இல்ல, அது இப்பதான் அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தோம், இதோ இப்ப வந்துடுவாரு. அவர் வர்றப்ப வரட்டும், முதல்ல நீங்க எல்லாரும் உள்ள வாங்க. துர்கா, நீ உள்ள போய் வந்திருக்கிறவங்களை கவனி. போடி